உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னாச்சு? இந்த மாதம் முழுவதும் உனது மத்திய நச்சிகளை படித்து வர சொல்லியிருந்தார்கள். நான் நன்கு படித்தேன். அப்படியா? உங்களை நினைச்சு நான் பெருமிதம் அடைகிறேன். ஆனால் ஆண்டவரே, என்னாச்சு? அந்த நச்சிகளை படிக்கும் போது எனக்கு நிறைய குழப்பம் உண்டாகிடுச்சு. என்ன குழப்பம்? இந்த தாழ்ந்து ஓமைகளை பற்றி நான் படிக்கும் போது நம் அனைவருக்குமே தெரியும், நம் ஆண்டவர் ஒருபோதும் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. இருந்தாலும் ஏன் ஒரு சிலருக்கு 5 தாழ்ந்தும், ஒரு சிலருக்கு 2 தாழ்ந்தும், ஒரு சிலருக்கு 1 தாழ்ந்தும் கொடுத்திருந்தார்? அனைவருக்கும் சமமாக கொடுத்திருக்கலாமே. சிஸ்டர், இந்த ஓமையை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஓமையின் உண்மையான கருத்தை எளிய நாடகத்தின் மூலம் நடிக்க வருகிறார்கள். கண்டுகளிப்போமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்ன முக்கியமான விஷயமா தலைவரே? ப்ராஜெக்ட்ரா? வேலையா? 10 லட்சம் நம்ம போட்டா நமக்கு 20 லட்சம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். 20 லட்சமா? 20 லட்சத்துக்கு எத்தனை சைபர் சைவர்? இவன் வேற டக்கு டக்குன்னு எத்தனை சைபர் வேற கேட்டானே. 5 சைபர். நீ நல்லா செய்வன் நம்புறேன்.
சரி, உனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் போய் சென்சஸ் எடுக்கிறேன். அந்த சென்சஸ்ல எல்லா வீட்லயுமே நீ பாத்ரூம் கட்டிருக்கணும். நானா சார்? நானுமே சார். சந்தோஷ், இத பார்க்கும் போதே நீ நல்ல மூலவன் மாதிரி தெரியுது. உனக்காக நான் 1,00,000 அமௌண்ட் தரேன். நீ என்ன பிசினஸ் வேணாலும் செய்யலாம். உன்னோட எபிலிட்டிக்கு அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு 5,00,000 2,00,000 கொடுத்துருவீங்க. எனக்கு கொடுக்குற 2,00,000 என்ன சார் பிசினஸ் பண்ண முடியும்? சந்தோஷ், யூ கேன் டூ, ஐ நோ. சரிங்க சார். சொல்லப்பா சொல்லப்பா. தலைவரே வந்துட்டு. தலைவரே எங்க? அந்த மூணு பேரும் உடனே சீக்கிரமா சொல்லு. நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் வந்து நேத்து வந்தேன். சரிங்க தலைவரே, உடனே வர சொல்லிடுறேன். மேத்யூ, எப்படி உன்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் போயிருக்கு? நல்லா அழகா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. நல்லபடியா முடிச்சிட்டேன் சார். சரி, எப்படி செஞ்சேன் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி நேரா கூவாத்துக்கு போனது சார். நேரா கூவாத்துக்கு போய்? ஆமாங்க சார். ஜேசிபியை வர வச்சு அதுல இருந்து எல்லா தண்ணியும் வெளியே எடுத்துட்டாங்க சார். அப்புறம் எடுத்த உடனே அடியில பார்த்தா ஒரே நல்ல தண்ணி சார். அந்த தண்ணி எல்லாம் பாட்டில நிரப்பி வித்து நீங்க கொடுத்த 5 lakhs இல்லை 10 lakhs உருவாக்கிட்டேன் சார். ரொம்ப உண்மையிலே பாராட்டுக்குரியதுதான். நீ தான் என்னுடைய 20 லட்சத்துக்குரிய ஆளு, வேற எவனுமே கிடையாது. உன்னுடைய ப்ராஜெக்ட் எப்படி போனச்சு? சூப்பரா போனச்சு சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜுக்கு போனா எல்லா இடத்துலயும் டாய்லெட் பாத்ரூம் கட்டணும், ஆனா யாருமே யூஸ் பண்ணல சார். ஏன் யாருமே யூஸ் பண்ணல? அதுல ஒரு டியூஸ்ட் இருக்கு கேளுங்க. அது என்ன டியூஸ்ட்? எல்லா பாத்ரூம்லயும் எல்லா டாய்லெட்லயும் எல்இடி டிவி வச்சுனா பாத்தீங்க. ஆபீஸ் வேலவா இல்லனா ஜாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல. பேங்க்குக்கு போன ஒரே கூட்டமாவே இருந்துச்சு. அதனால எடுத்துட்டு வந்துட்டு பத்திரமா வந்துட்டு பீரோல வச்சுட்டு உங்களோட 1,00,000 அப்படியே இருக்கு சார். படுபாவி, நான் கொடுக்கும் போது உன்னை யோசனை நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு வெளியில போறோம். ஆண்ட்ரூஸ், மேத்யூ, இருக்குது 10,00,000 இருக்குது. ஆளுக்கு 50% நான் தரேன். இதை வச்சு நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஓகேவா? நல்லா செய்யுங்க. என்ன சிஸ்டர் நாடகத்தை பாத்தீங்களா? இப்பொழுது நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. இப்போது புது சிந்தனைகளும் கற்பனைகளும் தோன்றியிருக்கும். ஆம் ஆண்டவரே. நீங்கள் ஆகவே நீங்கள் சென்று இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வளரவும் இறை அன்பில் வளரவும் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. நன்றி ஆண்டவரே.